வழிபாடு மட்டும் மாறி போச்சு. ஏன் சார் இந்த அம்மா விபூதி பூசுவாளா மாட்டாளா? விபூதி பூசி இருக்கிறத அவன் பார்த்தான்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டான். கண்டுபுட்டுன்னு பேரு. இவன் நமசிவாயன்னு சொல்றதை கேட்டான்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டான். கேட்டு முட்டுன்னு பேரு. புருஷனை பட்னி போடணும்னா இவன் என்ன செய்யணும்? விபூதியை பூசிட்டு முன்னால போய் நிற்கணும். அந்த காலத்துல இப்ப இல்ல. அந்த காலத்துல என்ன ஆகும்? அவ கற்புக்கரசி என்ன பண்ணுவா? சிவபெருமானுக்காக விபூதி பூசணும், இந்த புருஷனுக்காக விபூதி பூசக்கூடாது. அந்த அம்மா பட்ட பாடு ஆறு படுவான். அவன் ஆன்ம நாயகன், ஏழு பிறவிக்கு நாயகன் சிவபெருமான், இந்த பிறவிக்கு நாயகன் இவன். சரிதானே? இந்த பிறவிக்கு தானே சார் இவன் கணவன். எல்லா பிறவிக்கும் கணவன் யாரு? சிவபெருமான். என்ன பண்ணுவா? சந்தனத்துல விபூதியை குழைச்சு நெஞ்சில தடவி கிட்டாளாம். அவனுக்கு சந்தனமா தெரியும், அம்மாவுக்கு நெஞ்சில விபூதி இருக்கிறது தெரியும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அசத்து மறந்த அவன் இருக்கிற பொழுது நமசிவாயன்னு சொல்லிடக்கூடாது. இந்த அம்மாவுக்கோ நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. மீனாட்சி கோவிலுக்குள்ள போறதுக்கு ஆளே கிடையாது. ரெண்டே ரெண்டு பேர், ஒன்னு சோழ நாட்டு மந்திரி, ரெண்டு சோழ நாட்டு இளவரசி, மங்கையர்க்கு தனி அரசி. மங்கையர்க்கு அரசி, மந்திரிக்கு பேரு குலச்சிறையா. மீனாட்சியம்மன் கோயில்ல இப்ப போக முடியல. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ஆள் வருது. நாங்க வெளியே நின்று அம்மா தாயேன்ட்டு ஓடியார். அவ்வளவு கூட்டம். அப்ப ரெண்டே ரெண்டு பேர் ஆள் அனுப்ப திருஞான சம்பந்த பிள்ளையார் இங்கிருந்து புறப்பட வேதாரண்யத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு போகிறார். போற வழியிலே அந்த ஒரு நல்ல திருத்தலம் பரம்பு மலை, பிரான்மலை, பிரான்மலை கொடுங்குன்று, அதை கும்பிட்டு பாடிட்டு போற. போனா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஞான சம்பந்தர் வருகிறார், அவங்க வர முடியாது. அதனால மந்திரி அனுப்பிச்சாங்க. வேற யாரும் ஆள் இல்லைங்க. என்ன அஸ்தி நாஸ்தி? விபூதி பூசுற ஆள் ரெண்டு, அதுவும் அந்த அம்மா தெரிய பூச முடியாது. மந்திரியை அனுப்ப, மந்திரி ஓடி வர அவனியாபுரம் பிள்ளையார் பாளையத்திலே ஞான சம்பந்த பிள்ளையார் அந்த பல்லக்கிட வர இங்கிருந்து பார்த்தார் குலச்சிறையார். அப்படியே விழுந்தார். அங்க போய் கும்பிடுவோம்னு எல்லாம் கிடையாது, இங்கேயே விழுந்துட்டார். அவர் பல்லக்கை நிறுத்தி இறங்கி ஓடி வந்து இவரை தூக்கி விட்டார். சேர்க்கிடார் சொன்னார், குலச்சிறையாரையா தூக்கி விட்டார் ஞான சம்பந்தர்? இல்லை, சைவத்தை தூக்கி விட்டார். விழுந்து கிடந்த சைவத்தை தூக்கி விட்டார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. எல்லாம் கேட்கிறார் மாணி. மாணி யாரு? மங்கையர்க்கரசி, பெருமை உள்ளவள். எல்லாம் நலமா? சரி, கோயில் எங்கே இருக்கு? எந்த கோயில்? மீனாட்சி கோயில் இல்ல, அங்கையர்கண்ணி கோயில். மீனாட்சிங்கிற பேரு பின்னால வந்தது. குமரகுருவர சுவாமிகள் பாடின பிள்ளைத்தமிழுக்கு என்ன பெயர்? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இல்ல, குமரகுருவர சுவாமிகள் பாடின பிள்ளைத்தமிழ்ல மீனாட்சிங்கிற பேரு கிடையவே கிடையாது. சந்தேகம் வந்தா அம்மாட்ட கேளுங்க. கிடையாதுமா? நான் அதுக்கெல்லாம் உரை எழுதி எட்டு நாள் பேசி இருக்கிறேன். மதுரை மீனாட்சி கோயில்ல பேர் கிடையாது, பின்னால வந்த பெயர் மீனாட்சி. அப்ப அப்பெல்லாம் என்ன சார் பேரு? அந்த பேரை வச்சுத்தான் ஞான சம்பந்த சுவாமி ஏழாம் நூற்றாண்டில பாட போற. கோயில் எங்க இருக்கு? அந்த ஆள் தெரியுது, அதுதான் கோயில். யாரு காட்டுறா? குலச்சிறையார். இவனன்றே என்று சைவ பெருமக்களுக்கு சிவத்தை காட்டிய ஞான சம்பந்தருக்கு இதுதான் பெருமான் கோயில் என்று குலச்சிறையார் காட்டுறார்.
எவ்வளவு புண்ணியம் பார்த்தீங்களா? வீருடைய பிரமாபுரம் மேதிய பெம்மான் அவன் என்றேயா இவன் என்றேயா? அது என்ன இவன் என்றே அவன் சொன்னா கூட நம்மளால அங்கே இருக்கார் பார்க்க வேணான்ட்டு போயிடுவான். இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார், உன் மடியில உட்கார்ந்து இருக்கார் சிவபெருமான். சரி கொஞ்சம் பார்ப்போம்மா, சோம்பேறி பெயர். இவன் என்றே பக்கத்துல காமிச்சார். இப்ப அவருக்கு யாரு காட்டுறா? குலச்சிறையார் காட்டுறார். பார்த்தார் இல்ல? இப்ப யார பாடணும்? மதுரைக்கு முதல் மரியாதை மீனாட்சி தாய்க்கு. தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம், முதல் அபிஷேகம் யாருக்கு? அம்பாளுக்கு. முதல்ல நெய்வேத்தியம் யாருக்கு? அம்பாளுக்கு. சிவபெருமான் நந்திய கூப்பிட்டு கேட்பார், என்ன அம்மா சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. அப்ப சரியுமே நமக்கு நடக்கும். ஆமாங்க, எங்க ஊர் அப்படித்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி? ஒருத்தர் சொன்னா, மாமியார் வீட்டுல மருமக பிள்ளை வந்து உட்கார்ந்தா மரியாதை அப்படித்தான் இருக்கும்னா. அம்மா அது மாமியார் வீடுதானே, சிவபெருமானுக்கு மாமியார் வீடுதானே. சுக்கலிங்க பெருமான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அவர் வீட்டுல இருந்தா மரியாதை. மாமியார் வீட்டுல வந்து உட்கார்ந்தா வீட்டு பொண்ணுக்கு முதல் மரியாதை, மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது மரியாதை. அதெல்லாம் கிடையாது, சும்மா வேடிக்கைக்காக சென்னை. பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. அம்பாளை வழிபட்டால் தான் ஆண்டவனை வழிபடக்கூடிய பக்குவம் உனக்கு வரும். அருள் பெற்றால் அன்றி ஆண்டவனை அடைய முடியாது. அருளுக்கு பெயர் பராசக்தி. அருள் பெற்றால் அன்றி அவங்கிட்ட போக முடியாது. முதல்ல யார கும்பிடணும்? மீனாட்சியை. அப்ப இவர் யார பாடணும்? சம்பந்த சுவாமி மீனாட்சியை பாடணும். பாடல சுக்கலிங்க பெருமான பாடல் பாடல. என்ன அநியாயமா இருக்கு? எல்லாரும் பாடுறது யார? மீனாட்சி, சுக்கலிங்க பெருமானையும். சம்பந்த சுவாமி மூணாம் திருமுறையில யார வச்சு பாடுறார் தெரியுமா? மங்கையற்கரசி வளவர் கோம் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. அப்பா, அஞ்சு அடமொழி யாருக்கு? மீனாட்சிக்கா? கூட்டிட்டு வந்த ஆளுக்கு. இவரை கூட்டிட்டு வந்தது யாரு? மங்கையற்கரசி. அவ இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது சார். மங்கையற்கரசி வளவர் கோம் பாவையா? அநியாயத்தை பார்த்தீங்களா? பிறந்த உடனே அப்பா இனிஷியல், கல்யாணம் ஆயிட்டா புருஷ இனிஷியல், சரிதானே? ராமசாமிக்கு பொண்ணு பிறந்தா சீதா ராமசுவாமி. சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து கோபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சீதா கோபாலன். அப்படித்தானே போடுறீங்க? அப்போ கல்யாணம் ஆகிட்டா என்ன சொல்லணும்? பாண்டியனுடைய மனைவி. சொல்ல மாட்டேங்கிறார். சமந்த சுவாமிக்கு மனசு ஒத்துக்கல. இந்த சமணத்துல போய் சேர்ந்தவன் எப்படி முதல்ல பாடுறது? வேணாம் போ. அப்ப யாரு? வளவர் கோன்பாவை. வளவர்னா யாரு? சோழ நாடு, வளமையான நாடு. சோற்றால் மடையடைக்கும் சோழ நாடு. வெள்ள வந்தா எல்லாரும் மண்ணை போட்டு அடைப்பான். சோழ நாட்டுக்காரன் சோத்த போட்டு அடைப்பான். அது காவேரி கர்நாடகத்திலிருந்து தைரியமா வந்த காலம், இப்ப சிறைப்பட்டு கிடக்கிற காலம். மங்கையற்கரசி வளவர் கோன்பாவை மறிவளை கைமடமானி. இந்த ஒரு சொல் இருக்கே, இதுக்கு ஒரு நாள் கூட பேசலாம். கையிலே வளையலை அணிந்த பெண். ஏன் சார் இதுல என்னத்தை கண்டுபிடிச்சு விட்டீங்க? அப்படி வரிவளை கைமடமானி, வளையலை கைகளிலே அணிந்த பெருமைக்கு உரியவள். இதுதான் மங்களா சாசனம். வளையல் யாரு போடணும்? பழைய காலத்திலே கணவனை இழந்தவர்கள் வளையல் போடுவது கிடையாது. பகவான் ராமகிருஷ்ணர் மாசம் 7 ரூபாய் சம்பளக்காரர். தன்னுடைய சிஷ்ய பிள்ளையை கூப்பிட்டாராம். டேட் அப்பாவுடைய எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குன்னாராம். இவர் பணத்தை தொடர்றவர் இல்லை. 300 ரூபாய் சேர்ந்திருக்குன்னா, இந்த 300 ரூபாய்க்கு தங்கத்தில் ஒரு வளையல் வாங்கி கொடு. யாருக்கு? பகவான் ராமகிருஷ்ணர் கேட்கிறார். முத்தத்துறந்த ஞானி, இந்து மதத்தை நிலைநாட்டிய பெருமகன், ஒரு தங்க வளையல் வாங்கி கொடு. வாங்கிட்டு வந்துட்டான் அந்த அட்சயன். சாரதா தேவிக்கு கொடு, சாரதேவியை கையில போட்டுக்கோ. பொண்டாட்டிக்கு சன்னியாசி மாதிரி வாழ்ந்த புருஷன் 300 ரூபாய்க்கு 1860 ஒட்டி அந்த கார், 1800
அறுபது ஒட்டின காலகட்டம். 300 ரூபாய்க்கு தங்க வளையல் வாங்கி போட்டார். ஏன்னு கேட்டாங்களாம். நான் தியானத்தில் இருந்தேன், சீதா தேவி காட்சி கொடுத்தாள், அவள் கையிலே தங்க வளையல் போட்டிருந்தாள். பின்னால் ராதை காட்சி கொடுத்தாள், அவள் கையிலே தங்க வளையல் போட்டிருந்தாள். கிருஷ்ணனுக்கு ராதை, ராமனுக்கு சீதை, இந்த ராமகிருஷ்ணனுக்கு சாரதை, சீதையும் ராதையும் சாரதைக்கு சமானம். இவள் கையில் வளையல் இருக்க வேண்டும், அதுக்காகத்தான் வளையல் வாங்கி கொடுத்தேன். யாரு சொல்றா? பகவான் ராமகிருஷ்ணன். சேலத்துல இந்த கதையை சொன்னேன். ஒரு அம்மா என் பின்னால நான் தங்கி இருந்த ரூமுக்கு வந்துருச்சு. என்னங்க அம்மானே? சார் நாளைக்கு இந்த கதையை சொல்லுங்க சார். ஏமா, எங்க வீட்டுக்காரரு 25 வருஷம் ஆச்சு, ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி போறல. பகவான் ராமகிருஷ்ணருங்கிற சன்னியாசி, பொண்டாட்டியை தொடாத சன்னியாசி, பெண்டாட்டிய காளி மாதாவா நினைச்சு கும்பிட்ட சன்னியாசி, அம்மணி ஜெகதம்பிகை கருணாகரி பரமேஸ்வரி கண்மணி ஜெகதம்பிகை அப்படின்னு வழிபட்ட சன்னியாசி, பொண்டாட்டிக்கு தங்கத்திலே வளையல் வாங்கி போட்டாருன்னு தெரிஞ்ச அப்புறமாவது எங்க வீட்டு தெண்டத்துக்கு அறிவு வரட்டும். அந்த அம்மா எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த வளையலை அந்த அம்மா கையில போட்டிருந்தது. இப்போ 2 வருஷம் முன்னால கல்கத்தா போனேன். 3-4 நாள் ராமகிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட இடமெல்லாம் சுற்றி வந்தேன். நம்ம ராமகிருஷ்ண மடத்திலே ஒரு புண்ணியவான் இருக்கார். அவர் தான் எங்களை எல்லாம் அங்க கூட்டி விட்டு போய் காமிச்சார். நம்முடைய எந்த ராமகிருஷ்ண மடத்திலே உள்ள ஒரு புண்ணியவான் எல்லா இடத்தையும் கூட்டி விட்டு போய் காமிச்சார். கடைசி காலம் அந்த அம்மா கையில எப்பவும் வளையல் போட்டிருந்தாங்க. 1886 ஆகஸ்ட் 15 இல்ல 14 விடிகாலம் பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி ஆயிட்ட. இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எங்க? கல்கத்தாவிலே கங்கை ஓடுற இடம், ஒரு வீட்டுக்கு முன்னாலே உள்ள இடம். அந்த இடமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், கண்ணீர் வந்தது. அங்க இந்த அம்மாவை கொண்டாந்து உட்கார வச்சு கணவன் இறந்து போயிட்டான்னா வளையலை உடைக்கணுமா? இந்த அம்மாவை உட்கார வச்சு வளையலை உடைக்க போறாங்க. வங்காளத்து பழக்கம். யாரு வாங்கி கொடுத்த வளையல்? பரமஞானி ராமகிருஷ்ணர் வாங்கி கொடுத்த வளையல். உடைக்க ஓங்குற பொழுது தண்ணி குழந்தை ராமகிருஷ்ணர் வந்தாரா? நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ நித்திய சுமங்கிலி வளையலை அணிந்து கொள். எல்லாரும் கும்பிட்டாங்க, உள்ள மறந்துட்ட. அம்மா கடைசி வரைக்கும் வளையல் போட்டிருந்தாங்க. போய் பாருங்க, சாப்பிடுற இடத்துல அன்னபூரணியா சாரதாமணி தேவியா. எதுக்கு சார் இவ்வளவு கதை சொன்னீங்க? சுமங்கலிகள் வளையலோடு இருக்க வேண்டும். நீ எப்பவும் வளையலோடு இருப்பாயின்னு வாழ்த்தினால் அவள் நித்திய சுமங்கிலி. மங்கையற்கரசியார இப்போ நீ வரிவடை கைவட வாணின்னு வாழ்த்தி விட்டார். இனிமே பாண்டியன் சாக மாட்டான். ஒரு பொண்ணு நம்ம கால விழுந்து கும்பிட்டா எப்படி வாழ்த்தறான்? இருக்க சுமங்கிலியா இரு வாழ்த்திறீங்களா இல்லையா? என்ன வாக்கு வந்தது பாருங்க. மங்கையற்கரசி வடவர் கோன்பாவை வரிவடை கைமடமானி பங்கையச் செல்வி மகாலட்சுமிக்கு சமானம் பாண்டி மாதேவி. அவ்வாறா இப்பதான் இவருக்கு மதுரை நினைப்புக்கு வந்திருக்கு. வடவர் கோன்பாவை சோழ நாட்டுக்காரர்ல வடவர் கோன்பாவை இப்பதான் பாண்டி மாதேவி பணி செய்து சுக்கலிங்க பெருமான் மீனாட்சியை கேட்கிறாராம். ஏமா, உன்னையும் என்னையும் பாடுதானா? இன்னும் பாடல. யார பாடுறான்? மங்கையற்கரசிய பாடுறான். இரு, கொஞ்சம் பொறுப்போம், அவன் பாடினாத்தான் நமக்கு நல்லது. மங்கையற்கரசி வளவ ஆமாங்க. சிவபெருமானை அடைய வேண்டுமானால் திருமுறை பாடுங்கள், உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்பான். நான் சொல்லல, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. திருவாசகம் படிச்சா அந்த வீட்டை விட்டு சிவபெருமான் போக மாட்டார். டாக்டரே வர வேண்டாம். மாணிக்க வாசகருக்கு முஞ்சின டாக்டரா ஒண்ணும் கிடையாது. பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ. சரி, இப்போ உங்களை பாட போறானோ என்ன பாட போறானோ தெரியல. ஞான சம்பந்தர்ல பாடணும். பொங்கலல் உருவன் என்னத்தான் பாடிட்ட?
யார் சொல்றா? சொக்கலிங்க பெருமாள். கொங்கு அடல் உருவன் அக்னி போன்ற தோற்றத்தை உடையவன் பூதநாயகன் மனிதர்களுக்கு தலைவன் நாள் வேதமும் பொருள்களும் மருளி வேதத்துக்கு பொருள் சொன்ன படலம் என்பது திருவிளையாடல். வேதத்தையும் கொடுத்து வேதத்துக்கு பொருளும் கொடுத்து இன்ன என்ன பாருங்க யாரு கேட்கிறா? மீனாட்சி. இந்த ஊருக்கு வந்த ஆளெல்லாம் முதல்ல என்னத்தான் பாடும்? இன்னைக்கு இந்த ஆளு பாருங்க, மங்கையர்கரிசிய பாடி உங்களை பாடி இன்னும் என்கிட்ட வரமாட்டேங்கிறான். அங்க ஏற்கண்ணி அப்பாட பாடிட்டான். அங்க ஏற்கண்ணி தன்னோடும் அவர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. எம்மா என்ன சொன்னேன், உன்னை பாடல இல்லையா? ஆமா, உனக்கே தெரியும் இல்ல உன்னைத்தான் பாடினான்னு. தெரியும், உங்க வாயினால கேட்கணும். சொல்றேன் கேளு, மங்கையக்கரசி நானே, அந்த மங்கையே நீ தானே அம்மா? மீனாட்சி தானுங்களே, வேற யாரு? புரியுதா? மீனாட்சியினுடைய அருள் பெற்றதுனால தானே மங்கையக்கரசி யாருக்கு எவ்வளவு தைரியம். மங்கையக்கரசி, அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா? 11 பாட்டு. முதல் பாட்டுல மங்கையக்கரசி, அடுத்த பாட்டுல துளச்சிறையார், அடுத்த பாட்டுல மங்கையக்கரசி, அடுத்த பாட்டுல குளச்சிறையார். சுருக்கமா சொல்லவா, ஒத்த படையெல்லாம் மங்கையக்கரசி, எட்ட படையெல்லாம் குளச்சிறையார். 10 பாட்டு பாடிட்டேன். இப்போ 11 பாட்டு திருக்கடை காப்பு. யார பாடுறது? ஆளுக்கு ஒரு பாட்டு பாடியாச்சு, ராஜா ராணியமும் அமைச்சரையும். இப்ப யார பாடுறது? ரெண்டு பேரையும் சேர்த்து பாடினார். ரெண்டு பேரும் சேர்ந்து, யார் ரெண்டு பேரும்? குளச்சிறை என்று இவர் பணியும் பங்கைய செல்வி ரெண்டு பேரையும் சேர்த்து பாடி கடைசியிலே அந்த பாட்டை முடிக்கிறார். 11 பாட்டு. எங்கே பாடப்பட்ட பாட்டு? மதுரையில். உள்ள நுழைஞ்சிட்ட கோயிலை பார்த்துட்டு உள்ள வர்ற இருந்தவங்க என்ன பண்ணாங்க? கதை வேகமா போறேன். ராஜாக்கிட்ட போய் சொன்னான், யாரோ ஒரு கன்று வந்து விட்டது, அதை பார்த்ததுனாலே எங்களுக்கெல்லாம் கண்டு முட்டு, நாங்க சாப்பிடல. ராஜா சொன்னான், அதை நீங்க சொன்னதை கேட்டதுனாலே நான் கேட்டு முட்டு, நான் சாப்பிடல. முட்டுன்னா தீர்த்துன்னு அர்த்தம். கேட்டதுனாலே தீர்த்து, பார்த்ததுனாலே தீர்த்து. எப்படி இருந்திருக்கான் பாத்தியலா? சாப்பிடல. என்ன செய்யறது? அவர் இருந்த இடத்துல தீய வச்சிருவோம். சொன்னது யாரு? சமணர்கள். மறக்க கூடாது. ராஜா உங்க இஷ்டம். இப்ப அவனும் கூட்டு தலைவாணி, மறந்துடாதீங்க. முடிஞ்சு. ராஜா சொல்லாமலாம் செய்ய முடியும்? இங்க வந்தா மந்திரத்தை சொன்னான், மந்திரத்தினால தீ பிடிக்கும். மந்திரத்தை சொன்னா அங்கே இருந்து ஒரு அஞ்செழுத்து மந்திரம் திரும்ப வந்தது, ஒன்னும் பண்ண முடியல. அந்த மந்திரம் அஞ்செழுத்துமே நிஜமாவே தீய வச்சுட்டான். எங்க? மதுரையிலே தெற்காவணி மூல வீதியிலே திருஞான சம்பந்தர் மடம் நிர்வகிச்சுட்டான். எல்லாருக்கும் தீ பிடிச்சா என்ன ஆகும்? எவ்வளவு தப்பான காரியம். உள்ள ஆயிரக்கணக்கில் அடியார்கள். சம்பந்த சுவாமிக்கு செய்தி வந்தது. அப்படியா? சிவபெருமானே செய்யனே, திரு ஆலவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்றருள் செய்யனை, பொய்யராம் அமணர் குழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. யாரு? பொய்யராம். பொய்யர்னா என்ன அர்த்தம்? பேசுறது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இவன் தான் பொய்யர். விளக்கை ஏற்றி வச்சு கும்பிட மாட்டானா? விளக்கில வெட்டில் பூச்சி விழுந்திரும். 1000 பேர் இருக்கிற இடத்துக்கு தீய வைக்கலாம், விட்டில் பூச்சி விழுந்துடும். விளக்கேற்றப்படாது. ரெண்டுக்கு எவ்வளவு முரண்பாடு பார்த்தீங்களா? இவன் தான் பொய்யர். பொய்யராம் அமணர் கொழுகுஞ்சுடர் பையவே சென்று சமணருக்காகவே அப்படின்னு பாடியிருந்தா அத்தனை பேர் அப்பவே தீ பிடிச்சி எரிஞ்சிருப்பான். பாடல, பாடல. பையவே சென்று பாண்டியர்க்காகவே. அது என்ன பையவே? பையவேன்னா மெதுவான்னு அர்த்தம். இது அந்த ஊர் வடக்கு. பைய குடுன்னா மெதுவா குடுன்னு அர்த்தம். கடன் வாங்கினீங்களே பைய குடுங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மெதுவா குடுன்னு அர்த்தம். நம்மளும் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார். காஞ்சிபுரத்திலே ஒருத்தர் பஸ்ல உட்காந்தார்,
100 ரூபாய் கொடுக்கிறார் 7 ரூபாய் டிக்கெட்டு மிச்சம் 93 ரூபாய் கொடுக்கணும் கண்டக்டர் தர்றேன்ட்டு போயிட்டார் இவருக்கு 10 பக்கம் அடிக்குது மிச்சம் 93 ரூபாய் அவர் கண்டக்டரை பார்க்கிற பொழுதெல்லாம் 93 93 93 கண்டக்டர் வரா புரட்டாளு மீசை ஓட இருக்கார் அடுத்தாப்புல ஒருத்தனை சாவு ராக்கின்னு திட்டி விட்டார் அது வேற பயமா இருக்கு கேட்கணும் பாக்கின் பாக்கின்னார்ல அவர் ஒரு பாகம் பார்த்தார் பைய குடுங்கோ அவளுடைய மங்களம் பாதிக்கப்படும் பைய வேணா நெருப்பு மெதுவா போகும் இல்லைன்னா நெருப்பு அப்படியே போய் தாக்கி எரிஞ்சு போயிடுவான் மங்கள நான் பாதுகாப்பு குலச்சிறையார் அன்பு அரசன் பண்ணது தப்பு அதனாலே அவனுக்கு நோய் உண்டாக வேண்டும் சிவனெறிக்கு மீண்டு வரக்கூடிய விதி இருக்கிறதுனாலே பையவே சென்று பாண்டியற்காகவே சித்தனே திரு ஆளவாய் மேவிய அத்தனை அஞ்சனென்றருள் செய்யனை எத்தராம் அமணர் அறிவாளிகள் கூடுற இடம் அர்த்தம் அந்த காலத்தில் அப்படித்தான் நான் வேற ஒண்ணு சொல்லக்கூடாது பட்டி மன்ன பட்டி அவங்க அறிவாளிகள் கூடுற இடம் பட்டி மன்றம் பட்டி மண்டபம் ஏத்தினை ஏத்தினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே அதான் அர்த்தம் பட்டி மண் தென்னன் பாண்டியர்க்காகவே பாண்டியனை அறிவாளிங்கிற பார்த்தீங்களா அவனுக்காகவே போய் வெப்பு நோய் சேர்ந்தது அழுதான் அரட்டினார் உடம்பெல்லாம் எரியுது சமணர்கள் வந்தார்கள் மயிர்பீலியை வைத்து தடவினார்கள் மயிர்பீலி எரிஞ்சு முடிச்சு மங்கையர்கரசு பக்கத்துல போறான் ஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் காதல இந்த வார்த்தை விழுந்த உடனே பாதி வெப்பம் தனி சாப்பிட இருக்கு சிங்கப்பூர்ல பாம்பு கடிச்சா ஒரு வைத்தியர் பேரை சொல்லுவாங்களாம் பாதி விஷம் இறங்கிடுமா அவர்கிட்ட போனா அவர் என்னமோ ஒரு பாட்டு படிப்பாரா மீதி விஷம் இறங்கிடுமா அது எந்த பாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ஒன்று கொலாம் கொலாம்ங்கிறது மந்திரமா அப்பர் சுவாமிகள் அப்பூதிகடிகள் பிள்ளை பாம்பு கடித்து இறந்த பொழுது பாடின பாட்டு சிங்கப்பூர்கார நம்பரா நம்மாலும் யோசிக்கிறேன் அப்படியா அப்படியா வெள்ளக்காரன் சொன்னாத்தான் நம்புவோம் அது நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கு நல்லா இருக்கட்டும் திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் கூட்டிட்டு வாங்கோ எத்தை தின்றால் பித்தம் தெளியும் போய் பார்த்தா சுவாமி கம்பீரமா உட்கார்ந்திருக்க ஞானத்தின் திருவுருவை நான் வரையும் தனி துணையை வானத்தின் விஷயன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க பிறை கொன்றை செஞ்சடையார் சீதொழுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்பு கண்டார்கள் சேர்க்கிறார் சுவாமி அனுபவிச்சு போறார் பார்த்தாங்க காலில் விழுந்தாங்க கும்பிட்டாங்க கூட்டிட்டு வந்தால் தலைமாட்டில் ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சா இவர் காத்து பட்ட உடனே உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமே எதிர்த்தாப்பதே சமணர்கள் கூட்டமா வந்து நிற்கிறாங்க சாமி தனியா வந்து நிற்கிறார் என்ன 14-15 வயசுக்கு மேல இருக்காது எல்லாம் முரட்டு முரட்டாலா நிற்கிறான் எதிர்த்தாப்பட இந்த அம்மாவுக்கு பயம் முரட்டு பயனைய சமணர்கள் அப்பவே நெருப்ப வச்சா இப்ப 4 பேர் விழுந்தா சாமிகரம் முடிஞ்சிடும் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை பயந்து மருண்டு பார்த்தாளாம் சாமி புரிஞ்சுட்ட மானினே விழி மாதராய் மான் மருண்டு தானே பார்க்கும் மானினே விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாண்டியனுக்கு மிகப்பெரிய மனைவி ஏன் அவனை நீ காப்பாத்த போற அம்மா மானினேர் விதி மாதராய் வடுதிக்கு மாபெருந்தேவிகள் பாலல்வாய் ஒரு பாலனீங்கிவன் என்று நீ பறிவைதிடேன் இவன் பாலராவாயன் பாலல்வாய் ஒரு குழந்தை அப்படின்னு நீ ஒன்னும் கவலைப்படாதே
கவலைப்படாதே பணவாய் ஒரு பாலனீங்கிவன் என்று நீ பரி வைத்திடே ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஆனமலையில இருந்தவன் தான் அப்ப அயோத்தியை தனம் பண்ணியிருக்கான் நிறைய சமணர்கள் ஆனை மாமலை ஆதியாய அதை சேர்ந்த பகுதி இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியே நலேன் நான் தெரியான சம்பந்தன் தெரியுமா அப்படிங்கிற திரு ஆலவாய் அறன் நிற்கவே நானா எனக்குள்ளே திருவாலவாய் பெருமான் இருக்கிறான் ஏன் வர்ற பொழுது அவங்கிட்ட உத்தரவு கட்டிட்டு வந்தேன் பயப்படாதே யார்கிட்ட உத்தரவு வாகில் வென்றடிக்க திருவுள்ளமே சிவபெருமான் உத்தரவு கட்டிவிட்டு வர்றார் ஞானசம்பந்த சுவாமி சந்து சேனனும் இந்து சேனனும் தருமசேனனும் கருமை சேர் கந்து சேனனும் கனகசேனனும் முதலதாகிய பெயர் கொள மந்தி போல் திரிந்து எப்படி மந்தி போல் திரிந்து மந்தினா தெரியுமா குரங்கா பெண் குரங்கு தூர ஆம்பளைங்க அடப்பான் கடுவன் சொல்லலாம் வானரம்னு சொல்லலாம் மந்தி பெண் குரங்கு மந்தினா யாரு பெண் குரங்கு இதா நிக்கிறாரே இவர் யாரு எங்க சம்பந்தி அந்த ஆள் சொல்ற அந்த ஆள் ஆமாங்கிறாரு சம்பந்தினா என்ன அர்த்தம் நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம் பொண்ணை குறித்ததுக்கு அவருக்கு பட்டம் சம்பந்தி சொல்லப்படாது என்ன சொல்லணும் சம்பந்தி பந்தம்னா தொடர்பு சம்பந்தம்னா நல்ல தொடர்பு திருஞான சம்பந்தர் நல்ல தொடர்பு ஞானத்தோடு நல்ல தொடர்புள்ளவர் மந்தி போல் திரிந்தாரியத்தோடு செந்தமிழ் பயனறிவிலா அந்தகற்கெடியேனலேன் திரு ஆளவாயரன் நிற்கவே இவர்களுக்கு நான் எளியே நல்லன் சிவபெருமானே வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அவனொரு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே இவர்களை வாதில் வென்று அழிக்க வேண்டும் அதற்கு உங்கள் திருவுள்ளம் எப்படி இருக்கிறது பாதி மாதோடும் மாய பரமனே ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம்மாதியே பக்கத்தில் வந்தார் வலது பக்கம் சம்பந்த சுவாமிக்கா இடது பக்கம் சமணர்களுக்கான் ராஜா உடம்ப ரெண்டு பேரும் பங்கு போட்டாங்க வெப்பம் தாங்க முடியல சம்பந்த சுவாமி விபூதி எடுத்து தடவை போனார் இது விபூதி மருந்து மந்திரம்னா மந்திரம்னா ஒண்ணு கிடையாது கோயில் மீனாட்சி கோயில் மடப்பள்ளி சாம்பலை கொண்டா மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்த உடனே வலது பக்கத்துல அப்படி பக்கத்துல வந்தார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அது மூணாம் திருமுறை இல்லை ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் பொய்கை ஒரு பக்கம் நெருப்பு தவிக்கிறான் சாமி இதை நீங்க தான் காப்பாற்றணும் இந்த பக்கம் வந்தார் அதே மாதிரி விபூதியை தடவினார் ராஜாவுக்கு நோய் தீர்ந்தது முக்கியமான ஒரு பதிகம் ரெண்டு பதிகம் முடிக்கணும் இப்ப நான் முடிச்சிடறேன் முடிச்சுட்டு கிளம்பின முக்கியமான இடம் ரெண்டு பேரும் வாதம் பண்ணுவோம் ரெண்டு வாதம் பண்ணாங்க முதல் வாதம் என்ன நெருப்பு அனல் வாதம் நீங்களும் ஒரு பாட்டு எழுதி போடுங்க நாங்களும் மந்திரத்தை போடுறோம் அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டா நெருப்பில எழுதி முடிச்சு சம்பந்த சுவாமி பார்க்கிறார் இவ்வளவு பாட்டு இருக்கு இங்க ஒன்று எழுதி போட்டிருக்காங்க பாத்தீங்களா தயவு செய்து இதை பூரா படிங்க ஒவ்வொரு தேவாரமும் பாடி முடிச்ச உடனே மூணு காப்பி எடுப்பாங்களாம் செராக்ஸ் இல்லாத காலம் மூணு பேர் எழுதுவாங்களாம் ஏட்டில் ஒன்று ஞானசம்பந்த சாமிகிட்டே இருக்குமா ஒன்று சிதம்பரம் கோயிலுக்கு அனுப்பப்படுமா ஒன்று எந்த கோயிலில் பாடினாரோ அந்த கோயிலில் கொடுத்துருவாங்களாம் இப்போ மயிலாப்பூரில் வந்து சம்பந்தர் பாடினா ஒரு காப்பி மயிலாப்பூர்ல இருக்கும் ஒரு காப்பி சம்பந்தர்கிட்ட இருக்கும் ஒரு காப்பி சிதம்பரத்தில் இருக்கும் அப்படி சேர்த்துத்தான் சிதம்பரத்தில் பாட்டெல்லாம் சேர்ந்து இருக்கு மூணு காப்பி எடுப்பாங்க இந்த மூணு காப்பி எடுத்ததுக்கு அப்புறம்
சாமிட்ட ஒரு காப்பி இருக்கும். அப்ப இதுவரைக்கும் பாடின பாட்டு மூத்த கணக்கா இருக்கு. எந்த பாட்டு எடுக்கிறது? கயிறு சாத்தி பார்த்தாராம், திருநாள் ஆற்று திருப்பதிகம் வந்துச்சான், போகமாத்த பூன்வெள்ளையாள் எடுத்தார். தான் ஒரு பாட்டு பாடினார், நெருப்புல போட்டார், பச்சை பதிகமாக இருந்தது. முக்கியமான இடம், அடுத்த சண்டை, அடுத்த போட்டி, அடுத்த பந்தயம். வைகை ஆற்றில தண்ணி வெள்ளம் போன காலம், வைகை ஆற்றில விடுவோம். எந்த மந்திரம் எதிர்த்து நிற்கிதோ அது ஒழுங்கான மதம். இப்ப குலச்சிறையார் தலையை தூக்கினார். இப்படியே சொல்லிக்கிட்டே போனா என்ன ஆகுறது? கீழே அந்த பூனை வந்து மெதுவா முடிதாங்குது. புரியுதா உங்களுக்கு? மணியாச்சு, உள்ள வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. அது அது ஏதோ ஒரு புண்ணியாருக்கு நம்மளே சுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. முருகா, இந்த காலத்துல பூனைப்படை வச்சிருப்பாங்க. நமக்கு அம்பாள் அனுப்பின பூனைப்படை இது, வேற ஒண்ணும் கிடையாது. சொல்றீங்களா இல்லையா? இரண்டாவது முக்கியமான பந்தயம், குலச்சிறையார் கேட்டார். இப்படியே பேசிட்டே போனா என்ன ஆகிறது? முடிவு சொல்லு. முடிவு தானே, சமணர்கள் சொன்னார்கள். யாரு தோத்து போறானோ அவன் கழுவில ஏறணும். ஞாபகம் வச்சுங்க, ஞானசம்பந்தர் தோத்தா அவரும் கழுவில ஏறணும். சனி ஒத்திருக்காங்க, வைகை ஆற்றுக்கு போனாங்க, மந்திரத்தை எழுதி போட்டான், அடிச்சுக்கிட்டு அது கால் ராமநாதபுரத்துக்கு போயிடுச்சு தண்ணி. இவர் புதுசா எழுதினார் 12 பாட்டு, 3 திருமலை. வாழ்க அந்தனர் வானவர் ஆகினம் வீழ்க தன்புணல், முக்கியமான வரி. வேந்தனும் ஓங்குக சைவத்துக்கு நோக்கம், யார் அரசாட்சியில இருக்கிறாரோ அவர் சிறப்பாய் இருக்க வேண்டும், ஓங்கி இருக்க வேண்டும். பண்பினாலும் கொள்கையினாலும் தூய்மையினாலும் ஓங்கி இருக்க வேண்டும், அதனால் உலகம் வாழ வேண்டும். இதான் சைவத்துக்கு நோக்கம். வேந்தனும் ஓங்குக, கூன்பாண்டியன் நிமிர்ந்துட்டான். உடல் கூணும் நிமிர்ந்தது, உள்ள கூணும் நிமிர்ந்தது. ஆழ்க தீயது, தீயவர் இல்லை, தீயது. புரியுதா உங்களுக்கு? தப்பு பண்றவனை கொல்லாதே, அவன்கிட்ட தப்பு செய்யற தன்மையை கொள்ளு. ஆள் மேல சண்டை இல்லை. ஆழ்க தீயது, எல்லாம் அரண்நாமமே சூழ்க, எல்லா இடத்திலும் அரண்நாமம் சூழ்க. பாண்டி நாடும் துயர் தீர்கவே இல்லை, தமிழகம் துயர் தீர்கவே இல்லை, வையகமும் துயர் தீர்கவே. உலகளாவிய நோக்கம் சைவத்துக்கு உண்டு. சிவபெருமானை கும்பிடக்கூடிய பெருமக்கள், உலகெல்லாம் வாழ்க என்று எண்ணக்கூடிய பெருமக்கள் எதிர்த்து வந்தது. இந்த பாட்டுக்கு திருப்பாசுரம்னு பேரு, 12 பாட்டு. சேர்க்கிழார் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். ஆட்பால் அவர்கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் துயில் அளவில்லை கிளக்க வேண்டாம். அருமையான வாக்கு. எதிர்த்து வந்தது, குலச்சிறையார் ஓடினார். வைகை ஆற்றை எதிர்த்து தண்ணிக்குள்ள போகுது பந்தயம். என்ன, நின்னாலே போதும், இது நிக்கல, எதிர்த்து போகுது. திருவேடகத்துக்கு பக்கத்துல 7 நிக்க எடுத்துட்டார். பொண்ணு மாமணிகளும் குருதிரை சந்தையில் தன்னுடார் வைகையின் கைதலிற்கமை உற அன்னமாமயனுமான் அடிமுடி தேடியும் இன்னவாறெனவனான் ஏடகத்தொருவனே. திருவேடகத்துல போய் அந்த ஏற்றை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. சமணர்கள் கழுவேறினார்கள். கழுவேத்திட்டு கோயிலுக்குள்ள போறாரா? சிவபெருமானே, எல்லாரும் கழுவேறி விட்டார்கள், நான் கழுவில ஏற சொல்லல, அவங்க சொன்னதுக்கு கழுவேறி விட்டார்கள், நான் அதை தடுக்கவும் இல்லை. ஏன் தடுக்கல தெரியுமா? எல்லாரும் இருந்த மனத்துக்கு நெருப்பு வச்ச குற்றத்துக்கு ராஜா தண்டனை கொடுக்கறான். குற்றவாளிக்கு ராஜா தண்டனை கொடுக்கிற பொழுது தடுக்கிறதுக்கு நான் யாரு? அதனால தடுக்கல. ஆனாலும் 8000 பேர் இப்படி இறந்து போயிட்டானே, எனக்கு ஒன்றும் புரியல. சிவபெருமானே, இது சரியா தப்பா எல்லாம் ஓம்பாடு. பாட்டு புரியுதா? எந்த பாட்டுன்னு, குற்றம் நீ குணங்கள் நீ. இது குற்றம்னு வச்சுக்கிட்டா நீதான் பொறுப்பு, குணம்னு வச்சுக்கிட்டா நீதான் பொறுப்பு. எங்க வாழ்ந்த பாட்டு? எங்க மதுரையில. ஐயா வந்துட்டார், முடிக்கணும். குற்றம் நீ குணங்கள் நீ, கூடலாத வாயிலாய் சுற்றம் நீ, பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ, கற்றனூர் கருத்தும் நீ அறுத்தம் இன்பமின்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென் முகம்மனை. வீடலாத வாயிலாய் முழுமையார்கள் நின்கள் பாடலாத வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலாத வாயிலாய்
கபாடி நீர் கடிம்மதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. கால விழுந்து கும்பிட்டாரா, நிறைவு இப்ப சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சாமிக்கு 16 வருஷம் ஆச்சு. அப்பா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார், இவருக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனா ஊருக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணி காட்டணும். நம்ம இந்து மதத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? சிவபெருமானை அம்மையோடு பார்ப்பது. பழைய கோலம் என்ன தெரியுமா? தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தோதாய் கோத்தும்பி. எது தொன்மை கோலம்? அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பெண். சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கிற ஒரே மதம் இந்து மதம். வேற எங்கேயும் சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதில்லை. இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, முடிஞ்சது. எந்த ஊர்? நல்லூர் பெருமணம், ஆச்சாள்புரம். கல்யாணம் முடிஞ்சு பெருங்கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. இங்க ரொம்ப பேர் நிக்கிறாங்க, ரொம்ப பேர் சாப்பிடுறாங்க, எல்லாம் இருக்கு. சாமி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போற. அந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? சொக்கியார்னு பேர். கல்வெட்டுல இருக்கு சொக்கியார். சேர்க்கிறார் பாடல கல்வெட்டுல சொக்கியார்னு இருக்கு, எழுதி வச்சுங்க. அந்த ஊர் நல்லூர் பெருமணம். பொண்ணை கூட்டிக்கிட்டு கம்பீரமா 16 வயசு சம்பந்தன் நிற்கிறார். பெருங்கூட்டம் முன்னால இருக்கு. சிவபெருமானே என்ன, எல்லாரும் வீட்டுக்கும் கல்யாணத்துக்கு போனா வாழ்த்தின அப்புறம் ஒரு வாளி கொடுப்பாங்க. இவன் வாடி வாடின்னு வாழ்த்தினா ஒரு வாளி கிடைக்கும். சிறப்புலகரத்துல வாழ்த்தினா ஒரு பொருளகரம் கிடைக்கும். சரிதானே? ஏதோ ஒண்ணு சும்மா போகப்படாது. நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாததை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் சொல்லு. புள்ள சொன்னா அப்பா மறுப்பாரா? தக்கிருந்தீரன்று தாழாத ரக்கனை உத்திருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர். என்னப்பா செய்யணும் சொல்லு, நேரம் ஆச்சு. இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. எமை எனைங்களே, நானா இருந்தா நாமத்து வர்றேன், உங்களுக்கு தெரியாம இருப்பேன். எமை போக்கருளீரே. எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும். ஏப்பா இத பாவம் பண்ணவன் இருப்பான், புண்ணியம் பண்ணவன் இருப்பான். எல்லாரையும் கூட்டிட்டு போனா விவகாரமா போயிடுமே. பரீட்சை எழுதினவனுக்கும் பாஸ்போர்ட்டு, பரீட்சை எழுதாதவனுக்கும் பாஸ்போர்ட்டு, தெயிலா போனவனுக்கும் பாஸ்போர்ட்டா? பல்கலைக்கழகம் என்னத்துக்கு ஆகிறது? அவ்வளவுதானே, இப்ப எல்லாரையும் பாஸ் ஆக்கிடுறேன். முக்கியமான இடம் சொல்றேன். எப்படி? எல்லாரும் கேளுங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். யாரு? படிப்பார் இல்ல, பாடுவார் இல்ல, கண்ணீர் மல்கி ஓதுவார். சகுருநாதன் பாடினா அவருக்கும் கண்ணீர் வரும், நமக்கும் கண்ணீர். இதெல்லாம் போன ஜென்மத்து புண்ணியம். திரு எருக்கத்தம்புலி ஒரு பக்கம் போன ஜென்மத்துல பிறந்திருப்பாரு. அங்கேதானே பண் வகுக்கப்பட்டது தேவாரத்துக்கு. திருநீல கண்ட யாழ்ப்பாணர் பறந்த ஊர் திரு எருக்கட்டம்பதியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அப்பவே என்னமோ சொன்னேன், உங்களை ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்ப கேட்கிறேன். அப்பவே பாடின பதிகத்தில பேரை சொன்னாரா? அஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஆனகடுப்பன அஞ்செழுத்துமே மந்திரம் சொல்லல. இப்ப மந்திரம் சொன்னாரா? நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாய் மந்திரத்தை சொல்லிவிட்டார். 10 முறை சொல்லிவிட்டார். 11வது பாட்டு. இந்த பாட்டை யார் கேட்டார்களோ அவர்கள் பாவம் வரையுமே, பாவம் போயிடும். என்ன அர்த்தம்? எல்லாரும் சுத்தமாக்கி விட்டார்கள். சிவபெருமானே இப்ப எப்படி எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்களா? நீ பாஸ் போட்டு இவர் தானே பாஸ் போட்டாரு. எங்க வேற யாருங்க நமக்கு பாஸ் போட முடியும்? நம்ம இருக்க லட்சணத்துக்கு ஞான சம்பந்த கருணை காட்டலன்னா அருள் கிடைக்குமா? அவ்வளவுதான், ஜோதி உண்டாயிற்று. அப்பவே சொல்லல, அப்பவே அஞ்சலித்துமேன்ட்டு விட்டுட்டார். இப்போ மந்திரத்தை தெளிவா சொல்லிவிட்டார். மந்திரம் சொன்னாத்தான் பலன். அவ்வளவுதான், ஜோதி உண்டாயிற்று. எல்லோரும் போனார்கள். சுற்றியும் சம்பந்தரும் நிற்கிறாங்க. அந்த ஊர் புராணம் சொல்லுது, அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா தூரத்துல ஒரு பொண்ணு நின்னாலாம். இப்படி ஞான சம்பந்தரை கும்பிட்டாலாம்,
என்னம்மா நீ யாரு? நான் வீட்டுக்கு விளக்கா நிக்கிறேன், கோயிலுக்குள்ள வரப்படாது. இந்த இந்த காட்சி, இந்த கருணை, இந்த அருள் எனக்கு உண்டா? திரும்பினாரா? பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது. வா, பெரு நெருப்பு எரியுது, ஒரு சொட்டு தண்ணீரை ஊத்தனா அணைஞ்சா போயிடும். பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது. வா, ஓம் நம சிவாய. அவனும் உள்ள புகுந்துட்டா. இதுதான் சார் சைவம், இதுதான் சார் திருஞான சிம்பம் தான். இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும்? என்ன, மனசு சுத்தம் ஆயிட்டா போதும். மனசு சுத்தம் ஆயிருந்துட்டு தான் இந்த பாடு. எங்கும் முருகா சாமி முடிச்சுட்டேன் சாமி. அது வந்து பக்கத்துல வந்து மெதுவா அப்படியே தழுவி கொடுக்குது. முருகா, அங்க நாய் இங்க பூனை, நமக்கு ஒரு ராசி. என்ன, சதுரகிரியில நாய், மயிலாப்பூர்ல பூனை, கற்பகாம்பாள் கருணை. முருகா என்னமோ சொல்ல வந்த இவர் உள்ள வந்துட்டார் கூடாத. சிவபெருமானுடைய கருணை எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒரு ஆமா, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஒரு ரெண்டு சகோதரிகள் சிவபூஜை பண்ணாங்க. தங்கச்சிக்காரி போய் குருநாதர்கிட்ட சொன்னாலாம், எங்க அக்கா மூணு நாள் விளக்கா இருக்கிற போது சிவபூஜை பண்றா, பண்ணப்படாதே. யாரு? தங்கச்சி. குருநாதர் சொன்னாரா, அவ பண்ணலாம், நீ பண்ணப்படாதுன்னா. உனக்கு வித்தியாசம் தெரியுது, அவளுக்கு தெரியல. புரிஞ்சு போச்சு? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். என்னங்க வித்தியாசம்? அவளது பேரு ஒண்ணுதான். எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அஞ்சு தொழிலையும் செய்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார். எது ஆக்கல்? உங்க ஊர்ல ஒரு ஒரு சாதாரண எலும்புல உண்டாக்கினாரே அது ஆக்கல். எது காத்தல்? எல்லாருக்கும் சாப்பாடு திருவடி மலையில போட்டாரே அது காத்தல். எது அழித்தல்? சமணர்களை வேரோடு அழித்தாரே அது அழித்தல். எது மறைத்தல்? வேதாரண்யத்திலே கதவை சாத்தினாரே அது மறைத்தல். எது அருளல்? வந்த எல்லாரையும் சிவபெருமான் திருவடிக்கு அழைத்து போய் அவர்களுடைய சந்திதம், பிராரத்தம், ஆகாமியம் அவளதையும் அழிச்சு அருள் பண்ணினாரே அது அருளல். ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில். இதற்கு காரணமாக இருந்தவர் சம்பந்த சுவாமி. இப்ப இவருடைய நன்றி யாருக்கு தெரியுமா? கூப்பிட்ட சங்குருநாதனுக்கு இல்லை, சுந்தரம்பள்ளி ஐயாவுக்கு இல்லை, திருஞான சம்பந்தனுக்கும் இல்லை. ஒன்பது மணி ஆனாலும் விடாம கேட்கிறீங்களே, உங்களுக்கு தான் என்னுடைய ஆரம்பிக்கிற பொழுது ஐயாவை கேட்டேன் எப்ப நிறுத்தணும்னு. உங்க வார்டு மக்கள் வார்டு, பொண்ணு எந்திரிக்கிறாப்புல தெரியல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் தருமபுரி சென்னையில், தார் கொண்ட சென்னையில், தாய் ஒன்று சென்னையில், அத்தனை பாட்டிலையும் கடைசி சென்னைய பாடுறார் ராமலிங்க சுவாமி. மயிலாப்பூர்ல பேசுறதுக்கு கொடுத்து வைக்கணும். எல்லாரும் ரொம்ப அறிவாளிகள், பக்தர்கள். அம்பாள் கற்பகாம்பாள் கருணையினாலே சொன்னேன், என்னை விட படித்த பெருமக்கள் நம் அம்மா உள்பட ரொம்ப பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி மூணாம் திருமுறை எனக்கு இன்றைக்கு வாய்த்தது. அது மதுரையை பற்றிய பல செய்திகள், அது அந்த கற்பகாம்பாள் கருணை என்பதை சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போர்த்தி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமன சேவடிக்கு கைகூட்டி தெண்டவிட்டு நாளை ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கம்பன் விழா தொடங்குகிறது. அதிலே ஒருவருக்கு கம்பர் விருது கொடுக்க போகிறார்கள். அந்த ஒருவர் இப்பொழுது உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார். எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை விடுத்து எல்லோ திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.